இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு குழந்தைகள் சம்பந்தமானது குழந்தைகள் வளர்ப்பில் பெற்றோர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் முதல்ல குழந்தைகள் பாதுகாப்புனா என்ன பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறது குழந்தைகளை வந்து அவர்களுக்கு எதிரான வன்முறை சுரண்டல் மற்றும் பல தீய காரியங்களிலிருந்து நாம் அவர்களை பாதுகாக்கணும் அதுக்கு பேர் தான் குழந்தைகள் பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறோம் இப்போது பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள்லாம் யாரு அப்படிங்கிறத ஒரு சின்ன கதையின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம் ஏன் வந்து ஒரு கதையின் மூலமாக தெரிஞ்சுக்கணும் நேரடியாகவே கருத்தை தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னா இப்போ ஒரு கதையின் மூலமாக நாம் அந்த கருத்தை நோக்கி போகும்போது நம்மனால் அதை எளிமையாக நீண்ட காலத்திற்கு ஞாபகம் வைத்து கொள்ள முடியும் அதனால தான் ஒரு கதையின் மூலமாக நாம் இப்போ அதை என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இதை ஒரு கதையின்னு சொல்கிறத விட காந்திஜியோட வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சரியா இருக்கும் ஏன்னா இது உண்மையாகவே அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு ஒரு முறை பெண்மணி ஒருத்தவங்க தன்னோட மகனை கூட்டிகிட்டு மகாத்மா காந்தி அவருடைய இல்லத்துக்கு போகிறாங்க அவங்க போகக்கூடிய அந்த சமயத்தில் காந்தி ஏதோ எழுதிட்டு இருக்காரு அவரை சுற்றி ஒரே காகிதங்களாக சிதறி கிடக்குது பக்கத்திலேயே ஒரு விசிறியும் வச்சிருக்காரு காந்திஜி அந்த சின்ன பையனை பார்த்து அந்த விசிறியை எடுக்குமாறு ஜாடு பண்ணுறாரு அந்த சின்ன பையனும் அதை புரிஞ்சிக்கிட்டு விசிறியை எடுத்து விசிறத்துக்கு ஆரம்பிக்கிறான் காந்திஜிக்கு அப்படியே லேசாக தூக்க வந்து அவர் அப்படியே தூங்கிடுறாரு கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் அந்த பையனோட அம்மா அந்த விசிறியை வாங்கி விசிறத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலே காந்திஜி எந்திரிச்சிடுறாரு இந்த அம்மாவை பார்த்துட்டு அவர் கேட்குறாரு ஓ தாய் பாசம் பையனை வேலை செய்ய விடாம தடுக்குதா அதனால தான் நீங்கள் வாங்கி விசிற்ருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க இல்லை இல்லை விசிறி தவறி உங்கள் மேலே தான் நான் வாங்கி விசிற ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காந்திஜி சொல்கிறாரு இல்லை இது ஒரு பொய்யான விவாதம் தாய் குழந்தைக்கு தன்னம்பிக்கையை கற்பிக்காது அப்படின்னு காந்திஜி சொல்கிறாரு இன்னைக்கும் பெற்றோர்கள் பலர் குழந்தைகளின் மீது அதீத பிரியமாக இருக்கிறார்கள் அது ஒன்றும் தவறில்லை ஆனால் இருக்கின்ற பிரியத்தை எல்லாம் காட்டித்தான் தீர வேண்டும் என்கின்ற கட்டாயமில்லை சொல்லப்படாத சொல்லும் பூடகமாக வெளிப்படுத்தப்படும் பாசமும் உயர்ந்தவை அவை குழந்தைகளை அதிகமாக சார்ந்திருப்பவர்களாக ஆக்காமல் சுயமாக சிந்திக்கின்ற ஆற்றலுடன் வளர உதவும் குழந்தைகள் தங்கள் பொறுப்பை உணர அவர்களுக்கு அவகாசம் தரப்பட வேண்டும் அது அவர்களுக்கு தூண்டுதலையும் முயற்சியையும் ஏற்படுத்தும் அவர்களாக செய்வது ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வழிவகுக்கும் அவர்கள் பலவீனமானவர்களாகவும் கோழைகளாகவும் ஆகாமல் சமயோசித புத்தியுடன் செயல்பட தொடங்குவார்கள் இன்று பல வீடுகளில் குழந்தைகள் தேர்வு எழுதுவதற்கு பெற்றோர்கள் விடுப்பு எடுக்கின்ற சூழ்நிலை உருவாகி வருகின்றது அப்பா அம்மாவை தேர்வுக்கு விடுப்பு எடுக்கும்படி சில குழந்தைகள் வற்புறுத்துவதையும் மறுத்தால் முரண்டு பிடிப்பதையும் பார்க்க முடிகிறது இந்த மனநிலை வளர்க்கப்பட்டால் அது நாளடைவில் பாதுகாக்கப்பட்ட குழந்தைகளை உருவாக்க பாதை வகுத்துவிடும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நல்லது ஆனால் பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள் நல்லவை அல்ல அவை எப்போதுமே கருவறைக்குள் இருக்கின்ற கதகதப்பை எதிர்பார்த்து இருக்கும் தான் யாருக்கும் எதுவும் செய்ய வேண்டியதில்லை மற்றவர்கள் எல்லோரும் தனக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் பிடித்துக்கொள்ள தாயின் முந்தானையை தேடி அலையும் அப்பாவின் சுண்டு விரலை நோக்கி ஓடும் வாழ்க்கை ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட சமையல் குறிப்புகளைப் போன்றதல்ல அது நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கும் வித்தியாசமான அனுபவம் கட்டுச்சோறு கட்டிக்கொண்டு பயணம் போக அது புனித யாத்திரையல்ல மாறாக இருள் கவிழ்ந்த இடம் தெரியாத மரம் செறிந்த கொடிய மிருகங்கள் நிறைந்த வனத்துக்குள் போவதைப் போல ஆபத்தும் சுவாரஸ்யமும் சமவிகிதத்தில் கலந்தவை பெற்றோர்கள் வழிகாட்டி மரமாக இருக்கலாம் அவர்களும் பயணம் போக ஆரம்பித்தால் கருப்பைக்குள்ளேயே குழந்தைகள் தங்கிவிட தீர்மானிப்பதைப் போல அது ஆபத்தாக முடியும் எனவே பெற்றோர்கள் பாதுகாக்கப்பட்ட குழந்தைகள் நல்லவை அல்ல என்பதை உணர முயற்சிக்க வேண்டும் இன்னொரு காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்